ஓகே கே சார் ஜார்ஜ்ஜு மட்டுக்கு ஒரு புது விடலை வர இந்த விட இந்த மைக்ராஃப்ட்டில் இருக்கிற ஃபேன்டம் ஸோ ஃபேண்டம்ஸை நம்ம பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் அடி வாங்கியிருப்போம் ஸோ அந்த மாபோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் இந்த மாப் எப்படி வந்துச்சு இந்த மாப்பு என்ன தான் இது மாப் அப்படின்றத பற்றி தான் க்ளீன் அண்ட் கிளியராக பார்க்க போகிறோம் இது மாதிரி போட்ட கிராஃப்ட் மிஸ்ட்ரீஸ்லாம் பார்க்காம பார்த்தீங்கன்னா மேலே ப்ளே லிஸ்டோட லிங்க் வரும் ஆல்மோஸ்ட் எல்லா மாப்ஸும் கவர் பண்ணிட்டே வரேன் ஸோ அதனால் மதந்தராம அதையும் செக் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ தான் வந்து சேனலுக்கு பிடிச்சிங்கன்னா மந்தராம லைக் பண்ணிடுறேன் ஷேர் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஸோ ஸ்டார்டிங் வித் இந்த மாப் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் மோஜாங் வந்து ஒரு போல் வைக்கிறாங்க ஸோ நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எந்த மாப்புக்கு நீங்கள் ஓட் பண்ணுறீங்க எந்த அப்டேட்டில் நாங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட் பண்ணுறப்ப மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் வந்து ஆப்ஷன் பி அதாவது ஃபேண்டம்க்கு வந்து ஓட் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃபேன்ட்டமோட லுக்கு இப்போ இருக்கிற ஃபேண்டம் மாதிரி கிடையாது ஸோ இப்போ வந்து ஒரு மாதிரி ஷைனியாக பார்க்குறதே ரொம்ப நீட்டாக இருக்கும் பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் டூ தௌசண்ட் செவன்டீனில் இந்த ஃபேண்டம்ன்ற மாபை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப அது வந்து பிளெயினாக வந்து ஒரு டார்க் ப்ளூ டார்க் கலர் ஷேடிங்கில் இருக்கும் பட் இப்போ அதை நமக்கு பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு நல்ல க்ளோவிங்காக இருக்கும் பட் சின்ன ஃபேன்டம் மாபு இந்த மாதிரி ஹாஸ்டல் மாப்ஸ் தான் அதாவது வந்து சன்லைட் பட்டால் அந்த மாபு வந்து இறந்து போயிடும் ஸோ எப்படி ஜாம்பிஸ் கலர்டன்ஸ்லாம் சன்லைட் பட்டா இறந்துடும் அதே மாதிரி தான் ஸோ ஃபேண்டம்ஸ் வந்து யூஷுவலாக வந்து நைட் டைம் தான் ஸ்பான் ஆகும் நைட் டைம் மட்டும்தான் அது வரும் டே டைம் டைமில் அதால் சர்வே ஆக முடியாது பட் எங் இந்த மாப் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கேருந்து கொண்டு வந்தாங்க எந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க அவங்க ஆக்சுவலான மோஜங்கோட பிளான் என்னென்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த மாபை பிளான் பண்ணது என் சிட்டி என் வேர்ல்டுக்கு தான் இதை வந்து நமக்கு கொண்டு வரணும்னு நினச்சாங்க ஓவர் வேர்ல்டுக்கு அவங்க ஐடியாவே பண்ணலை ஸோ என்டர்மேன்ஸ் எப்படி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்பான் ஆகிற லொக்கேஷன் வந்து என் சிட்டி என் வேர்ல்டாக இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஹாஸ்டல் அதாவது இந்த ஃபேண்டம் மாப் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்பான் ஆர் லொக்கேஷன் வந்து என் வேர்ல்டாக இருக்குது லேட்டராக தான் இதை வந்து சரி இப்போ எப்படி என்டர்மேன்ஸ் வந்து என் சிட்டிலேயும் இருக்காங்க பட் நம்ம ஓவர் வேர்ல்டே வராங்கள அதே மாதிரி தான் இந்த ஃபேண்டமும் நம்மளோட ஓவர் வேர்ல்டே ட்ராவல் ஆக ஆரம்பிக்குது இது இதுக்கு நிறைய சிமிலாரிட்டிஸ் சொல்லலாம் ஸோ என்டர்மைனோட ஐயும் செமையாக க்ளோ ஆகும் அதே மாதிரி இந்த ஃபேண்டமோட ஐயும் செமையாக க்ளோ ஆகும் ஸோ நம்ம நிறையவே வந்து ஈக்குவலாக நம்ம பார்க்க முடியும் அவ்வளோ க்ரீனாக இருக்கும் ஐஸு என்டர்மேனுக்கு வந்து ஒரு மாதிரி பிங்க்கு வித் வயலட் கலர் தான் மிக்சடு கலரில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இன்னொரு விஷயம் ஸோ இந்த இது ஏன் என் சிட்டியில் பர்டிகுலராக கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த மாவோட ஸ்பெஷாலிட்டி என்ன ஸோ நைட் டைமில் மட்டும்தான் அதால் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுத்த முடியும் கிட்டத்தட்ட ஒரு பேட்டு மாதிரி ஒரு பேட்டோ இல்லை ஆளோ ஒரு அவுள் வந்து இப்படி நைட் டைமில் அதாவது ஃபாஸ்ட்டாக இருக்க முடியும் ஸோ டே டைமில் அதுக்கு கண்ணு தெரியாது அப்படி அப்படின்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி தான் ஸோ இது வந்து நைட் சிட் என் சிட்டில வந்து டைம்லாம் கிடையாது ஸோ டேவோ நைட்டோ அது கிடையாது அந்த ஒரு ரீசனுக்காக தான் கொண்டு வந்தாங்க லேட்டராக தான் நமக்கு வந்து இதை வந்து உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸ்டார்டிங்கில் வந்து இதோட யூஸ் என்ன ஸோ நமக்கு வந்து இந்த ஃபேன்ட்டம் கொண்டா நமக்கு என்ன கிடைக்கும்னு அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஒரு லெதர் தான் கிடைக்கும் ஒன்றுலேருந்து நாலு லெதர் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும் இப்போ நமக்கு வந்து எலெக்ட்ரா ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரா டேமேஜ் இருந்தால் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு யூசேஜ் இருக்குது ஸோ அதுக்காகவே ஃபேண்டம் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும் பட் ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் ஃபேண்டம்ஸ் பண்ணுறப்ப இப்படி ஒரு யூஸ் கொடுக்கல ஜஸ்ட் அது கொண்டா நமக்கு வந்து லெதர் மட்டும் தான் கிடைக்கும் அப்புறம் தான் இதை வந்து நல்லா யூஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அதுலேருந்து இருந்து நமக்கு வர மெட்டீரியலை வச்சு நம்ம எலெக்ட்ராவை ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ எதுக்கு இதோட மெட்டீரியல் வச்சு எக்டரா ரிப்பேர் பண்ணும் ஸோ எலெக்ட்ரா எப்படி மேடாச்சு அப்படின்றத ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ எலெட்ரா வந்து எப்படி கிரியேட் பண்ணாங்க அப்படின்றது இன்னும் நான் சொல்லலை ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபேண்டம் ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும் ஸோ அதோட லுக்கை வந்து சேஞ்ச் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதோட யூசேஜஸ் ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் அதோட ஆரிஜின் அதாவது அந்த அது இப்போ வந்து என்சிட்டியில் ஒரு நீ என்சிட்டிலையோ என் வேல் ஒரு ஃபேண்டம் கூட நம்மளால் பார்க்க முடியாது கம்ப்ளீட்டாக அதை வந்து இந்த ஓவர் வேல்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க ஸோ நெதர்லேயும் கிடையாது என்சிட்டிலையும் கிடையாது என் வேல்டுலையும் கிடையாது இப்போ ஃபேண்டம்ஸ் ஒன்லி நம்ம வந்து ஓவர் வேல்டில் மட்டும்தான் நைட் டைம் மட்டும்தான் பார்க்க பார்க்க முடியும் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு டேஞ்சரஸான மாப்ஸுன்னு சொல்லலாம் ஸோ அதுங்க பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி பேட்டு ப்ளஸ் ஈகிள் கலந்த ஒரு லுக்கே ஒரு ஒரு மிக்ஸ்டான ஒரு லுக்கில் இருக்குன்னே சொல்லலாம் அதோடய யூஸும் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது ஸோ இதான் வந்து என்னோடய ஆக்சுவலான ஸ்டோரி என்னோடய ப்ரெடிக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஃபேன்டம்ஸ்ன்றது எந்த மாதிரி ஒரு மாப்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் ஹாஸ்டல் மாப்ஸ் அதாவது டே டைமில் சர்வே ஆக முடியாது பட் அது நைட் டைமில் மட்டும் அது எங்கேருந்து வருது அப்படின்றதும் நமக்கு தெரியும் ஸோ திடீர்னு ரேண்டமாக ஆகுது இப்போ எப்படி ஜாம்பீஸ்லாம் வந்து இருட்டாக இருக்கிற இடம் இருந்தால் அப்படியே டக்குனு ஸ்பான் ஆகிடுறாங்களோ அதே மாதிரி ஸ்கைலியே வந்து அதுங்க இருட்டாக எங்கேயாவது இருந்துச்சுன்னால் ஸோ நைட் டைம் ஆகிற மாதிரி இருந்தாலே டக்குன்னு வந்து ஸ்பான் ஆகிடுறாங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா ஸோ மைண்ட் கிராஃப்ட்டில் வந்து ஃப்ளையிங் டைப் மாப்ஸ் வந்து ரொம்ப கம்மி அதாவது பேரெட் அந்த மாதிரி மாப்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மி அதில் வந்து ரொம்ப டேஞ்சர்ஸான ஒரு மாப் ஸோ மத்த எல்லாமே வந்து ஓகே தான் நமக்கு பேரட்லாம் வந்து ரொம்ப நம்ம நம்ம கூட டேம் ஆகிற லெவலுக்கு இருக்கும் பட் இது வந்து கொஞ்சம் அது தான் பட் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாப் அதனால் இது ஒரு சின்ன ஃபன் ஃபேக்ட்னு சொல்லலாம் ஸோ இருக்கிற ஃப்ளையிங் மாப்லே இது இதுதான் வந்து கொஞ்சம் நம்மளை அட்டாக் பண்ணுற மாவு இப்போ எல்லாமே டேமபிள் மாவாக இருக்கும் பட் இது வந்து அன்டேமபிள் இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிரியேச்சர் நம்மளை வந்து அது அது பாட்டுக்கு அது இஷ்டத்துக்கு இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் ஓகே ஸோ அது ஒரு சின்ன ஃபன் ஃபேக்ட்டாக அதுக்காக அதை சொல்லணும்னு நினச்சேன் பட் இதோட லுக்கை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாற்றினது எந்த அப்படேட்டுன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல பட் ரீசெண்டாக தான் மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒன் பாயிண்ட் எயிட்டினோ செவன்டீனோ அதில் வந்து மாற்றிருப்பாங்க பட் அவங்க ஃபஸ்ட்டு கொண்டு வந்த ஒரு லுக்கு வேறு பட் இப்போ அவங்க மாற்றிருக்கிற லுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வேறுங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அது பார்க்குறதுக்கு பேட்டு மாதிரி தான் கொண்டு வரணும்னு நினச்சாங்களா மோஜங்கே நம்ம பேட் வந்து எந்த எந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும் எந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்கும் அதே மாதிரி தான் கொண்டு வரணும்னு நினச்சாங்க லேட்டராக தான் அதை வந்து போ மாற்ற மாற்ற அப்டேட் விட விட அது பார்க்குறதுக்கு அழகாகவும் ரொம்ப ஷைனியாக அது தூரத்துலேருந்து பார்த்தாலே தெரியும் ஸோ நமக்கு அந்த தான் இருட்டாக இருந்தாலும் அந்த பேண்டை வரதான் நமக்கு ரொம்ப க்ளீனாகவே பார்க்க முடியுன்ற அளவுக்கு வந்து மாற்றுறாங்க பட் இதோட ரீசன் வந்து இந்த ஓவர்வேல்டில் வந்து இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து பெட் வச்சு நீங்கள் நம்ம காலையில் தூங்கி எந்திரிச்சிட்டோன்னா அந்த உடனே செத்து போயிடும் ஸோ டே டைமில் சர்வைவ் ஆகும் இதுதான்

ஐங்கிராஃப்டில் ரொம்ப நேரம்லாம் இருக்க மாட்டேன் எனக்கு நான் சன்லைட் கீழே வந்துவிட்டாலே நான் ஆட்டோமேட்டிக்காக தூங்க போயிடுவேன் அதனால் அந்தளவுக்கு நான் டீப்பாக நான் நோட் பண்ணதில்லை இதோட இதை கொன்னதே இல்லை ஃபேண்டம் நான் ஒன்றதே இல்லைன்னு சொல்லலாம் நான் இவ்வளோ இயர்ஸ் மைக்ராஃப்ட் ப்ளே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ப்ளே பண்ணோன்னா அதில் நான் ஒரு தடவை கூட ஃபேண்டம் நான் கில்லே பண்ணதில்லை கில் பண்ணி நான் எந்த வீடியோவும் போட்டதில்லை ஸோ மேபி வேணால் ஃப்யூச்சரில் வேணால் போடலாம் ஃபேண்டம் அண்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வேணால் போடலாம் ஸோ இதுதான் வந்து ஃபேண்டமோட ஸ்டோரி நான் பார்த்து கேட்ட வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்தது வந்து வேற ஏதாவது நான் வந்து ஹிஸ்டரி யோசிச்சு நான் அடுத்த வீடியோ வந்து நான் போடுறேன் ஸோ இது அவ்வளோதான் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தான் மறந்துடாமல் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எப்படி இருக்குறதையும் நம்ம கமெண்ட் பண்ணுங்க ஸோ